தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில தேர்தல்களாக கவனம் ஈர்த்து வருவது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அந்த கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் தென்காசியில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதற்கட்ட வேட்பாளர்களை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். அதன்படி நெல்லை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பா சத்யா போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக மரியா ஜெனிஃபர் என்பவரை சீமான் அறிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என விஜய் நினைத்திருப்பார் என சீமான் பதிலளித்தார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் பாஜக கட்சிகளை நுழைய விடமாட்டேன் என்றும் கூறினார். பத்து வருஷம் மன்மோகன் சிங், 10 வருஷம் மோடி. எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லு, ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் செல்லாது, நீங்க அப்ப பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்க சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா? திமுகவை ஒழிக்காமல் இந்த நாட்டின் நல்ல ஆட்சி, நல்ல அரசு, நல்ல அரசியலை நீங்க உருவாக்குது என்பது சத்தியமா வாய்ப்பு. நீங்க எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே, அது அமெரிக்காவில் இருக்கும்னு. தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும்.